தற்பொழுது ஒரு அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த தமிழறிஞர் அவை நடராஜனின் இறுதி மரியாதையை அரசு மரியாதையுடன் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மறைந்த தமிழறிஞர் அவை நடராஜனின் நல்லடக்கம் அரசு மரியாதையுடன் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். மூத்த தமிழறிஞர் அவ்வை நடராஜன் அகவை மூப்பின் காரணமாக இயற்கை எய்தியதை அடுத்து அவரது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில்தான் அவ்வை நடராஜனின் தமிழ் பணிகளை கௌரவிக்கும் விதமாக காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது உத்தரவு பிறப்பித்து அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவ்வை நடராஜனை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் தற்காலிக முக்கிய தமிழறிஞர்களில் முக்கியமானவராக பார்க்கப்பட்டவர். வயது மூப்பின் காரணமாக நேற்று மாலை மறைந்தார். இந்த நிலையில்தான் மதுரை தியாகராசர் கல்லூரி, தஞ்சை சபபோசி அரசு கல்லூரிகளில் விரிவுரையாளராகவும் பணிபுரிந்த இவர் டெல்லி அகில இந்திய வானொலி நிலைய செய்தி வாசிப்பாளர் அறிவிப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1975 முதல் 84 வரை தமிழக அரசின் மக்கள் தொடர்பு துறை துணை இயக்குநராக பணியாற்றிய இவர் அதன் பின்னர் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத்துறை செயலாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். IAS அதிகாரியாக இல்லாத ஒருவர் ஒரு துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டது முதல் முறையாகவே பார்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1992-95 வரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். 2014 பொறுத்தவரையில் செம்மொழி தமிழ் ஆய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் வயது மூப்பு பிரச்சனைகளின் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று மாலை அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை அவரது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது அவருடைய இறுதி அஞ்சலியை பொறுத்தவரையில் காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.